இந்த கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க தனித்துவம் மத்திய அரசின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. ஸோ மேல்முறையீடு செஞ்சு அங்கே வந்து விசாரணைக்கு எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆல் பார்ட்டிஸ்க்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் சொல்லிட்டு அதுக்கு கவர்மெண்ட்டும் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து இது பிரிமினல் ஸ்டேஜ். ஸோ அது லீகல் எக்ஸ்பர்ட்ஸு எல்லாரையும் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எங்களோட நிலையை நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிப்போம். ஒன்று, எந்த நிலையாக இருந்தாலும் சரி மக்களுடைய பொதுவாக விவசாயிகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுகின்ற வகையில் தான் வந்து அந்த ஒரு முடிவு இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து என்னென்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து அதெல்லாம் வாங்காமல் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் தான் வந்து அந்த சேவையை வந்து கொடுத்தது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து விவசாயிகளுடைய நலன் நாம் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா விவசாயிகளோட நலனை வந்து பாதுகாக்கின்ற வகையில் தான் வந்து தமிழக அரசோட நிலை இருக்கும். எதுங்க இருமொழிக் கொள்கை தான் வேண்டும் சொல்லி திமுக சொல்றாங்க. ஆனால் திமுக தலைவரோட மகள் நடத்தக்கூடிய பள்ளியில இந்தி கட்டாயமா படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கு. அவங்களோட பள்ளிகளில் இந்தி கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் திமுக பார்த்தீங்கன்னா இருமொழிக் கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். இது முழுமையான அளவுக்கு வந்து நம்முடைய இதே புரட்சித்தலைவர் அம்மா வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே சொல்லியிருக்கிறாங்க. மொழிக் கொள்கையை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து முழுமையளவுக்கு வந்து கலைஞர் அண்ணா அவர்கள் வந்து சொன்னது, அதாவது வந்து பெரும்பான்மை சிறுபான்மை நாம் பார்க்கக்கூடாது. இந்தியா முழுமைக்கு வந்து இந்தி பேசுகிறவங்க அதிகன்றதுனால இந்தியா முழுமைக்கு நாம் கொண்டு வர முடியாது. இந்தி பேச விரும்பாத மாநிலங்கள் வந்து இந்தியை கட்டாயப்படுத்தக்கூடாது. எனவே அந்த நிலையை வந்து நிச்சயமாக வந்து இருமொழிக் கொள்கையை நாம் தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய பேருந்து அண்ணாவும் அதே போன்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய அம்மா அவர்கள் வந்து அந்த கொள்கையை வந்து நம்ம வந்து வடிவமைத்து அதன்படி நம்ம வந்து இன்றைக்கி அம்மாவுடைய அரசு அந்த இருமொழிக் கொள்கை தான் இணைப்பு மொழியாக வந்து ஆங்கிலம் வந்து சொல்கிறோம். அழகாக வந்து பேருந்து அண்ணா வந்து ராஜ்யசபாவில் வந்து அன்றைக்கி இந்த டிபேட் நடக்கும்போது மொழி சம்மந்தமான டிபேட் நடக்கும்போது அன்றைக்கி நேரு வந்து பிரதமர் அன்றைக்கி அப்போது வந்து என்ன கருத்து சொல்கிறேன்னா ஒரு தேசிய பறவையாக மயில் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த மயிலுக்கு பதில் வந்து காக்காக்கள் வந்து இந்தியா முழுமையும் முழுமையாக இருக்கிறதுனால பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அந்த காக்காக்களை போய் தேசிய பறவையாக நம்ம வந்து கொண்டு வர முடியுமா? முடியாது. இன்னொரு உதாரணமும் சொல்கிறாரு, ஒரு சமையலறை இருக்குன்னா அந்த சமையலறையில் பூனையும் குட்டியும் நுழையுது அப்படின்னாக்கா அது ஒரு வழியில் தான் நுழையும். ஒரு வழியில் நுழையினா அது வந்து தாய்மொழி தமிழ் வந்து இந்த லிங்க் லாங்குவேஜ் குட்டி. ஆனால் அது வந்து வேறு வழி வந்து நுழையாது. எனவே அந்த அடிப்படையில் வந்து நம்முடைய இருமொழிக் கொள்கை தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உகந்த ஒன்று. எனவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக எங்களுடைய முன்னோர் தலைவர்கள் அவர்கள் வகுத்து தந்த அந்த கொள்கையின்படி நிச்சயமாக எங்களுடைய அரசு அந்த வழியில் தான் செல்வோம். இல்லை அதனால் வந்து அதனால் நம்முடைய சகோதர நிருபருக்கு ஏற்றபடி உளபூர்வமாக எங்களுக்கு அந்த முகாந்திரம் உண்டு. நாங்கள் அந்த மொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் திமுக பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் நடத்துகிற அந்த பள்ளியிலேயே வந்து இந்தியை வந்து அவர்கள் வந்து ஒரு பாடமாக வைத்து அதை வந்து முழுமையாக அளவுக்கு வந்து தங்களுடைய பள்ளிகளில் வந்து அதை நடத்துகிறார் என்று சொன்னால் ஊருக்கு தான் உபதேசம் இல்லையே, தனக்கு இல்லை அவர்கள். இல்லை அதுதான் சொல்கிறேன், நம்ம இங்கே பொறுத்தவரையில் வந்து இருமொழிக் கொள்கை தான் கண்டிப்பாக அது மக்கள் விரும்பாத எந்த ஒரு நிலையை நாங்கள் ஏற்க போகிறது இல்லையே. தமிழ் ஒட்டுமொத்த நிலையம் அதுதானே. இந்தி வந்து யாருமே ஏற்கலை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்த அளவுக்கு வந்து 1965 கடுமையாக இருந்து துப்பாக்கி சூடு ஆகி தன்னுடைய இந்தியரை நீத்தவர்களெல்லாம் கூட இன்றைக்கு அவர்களுக்கு வந்து நம்ம மொழிப்பூர் தியாகிகள் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அனுசரணை பண்ணுறோம். இன்றைக்கி அப்படி வந்து ஒரு வீர வரலாற்றை வந்து தாங்கி நிற்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை முதல்ல வந்து எல்லா ஆட்சியாளர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். 65 திணிக்க நினச்சி 67 காங்கிரஸு முழுமையான அளவுக்கு வந்து அதோடு வந்து அவங்க சமாதி கட்டியாச்சு, இன்னும் அவங்க தலை தூக்கலை. அதில் மொழி விஷயத்தை பொறுத்தவரை நெருப்பில் கை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.